ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவை விருந்து சேனலில் வழக்கம் போல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரி எதை பற்றினா, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். மற்றவங்க செய்கிறத அப்படியே செய்யாமல் அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு அதை வந்து எல்லாரும் அதை வந்து நோட் பண்ணுவாங்க, அதுக்கான சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி யோசிக்கணும். அதுக்கு ரிலேட்டட் தான் நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து திருடர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க. திருட்டு பயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது வீட்டை வந்து பூட்டி வச்சுட்டு வெளியே யாருமே போக முடியாது. பூட்டி இருந்தாவே உள்ளே வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அதனால் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வீட்டில் இருக்கணுன்ற நிலைமை இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அந்த சமயத்தில் ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணார்னா, வீட்டை பூட்டிட்டு ஒரு 15 நாள் வெளியூருக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு 15 நாள் கழித்து வீட்டுக்கு வராரு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவர் வீடு பூட்டிட்டு போனார், திருடருங்க வந்து இவங்க வீட்டை மட்டும் கொள்ளையடிக்கல, ஆனால் இந்த ஏரியாவில் எந்த வீடு பூட்டினாலும் கொள்ள வச்சிட்றாங்களே, எப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் வந்து அவர்கிட்டே போய் கேட்குவோம் நம்ம இதை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படிங்க சார் எல்லார் வீட்லேயும் திருட்டு போகுது, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் பூட்டி வச்சாவே அது அந்த வீட்டில் திருட்டு போயிடுது, ஆனால் நீங்கள் வந்து 15 நாள் வந்து ஊரை விட்டு போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி சார் உங்கள் வீடு மட்டும் திருட்டு போகல? ஒன்றும் இல்லை, எல்லோரும் செய்கிற விஷயத்த நான் ஒரு மாற்றி செஞ்சேன். எப்படின்னா, அந்த வீட்டுக்கு வெளியே வந்து இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு போர்டு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். இதனால் என்னாச்சுன்னா, அந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருடங்க வந்து எந்த வீட்டில் வந்து யாரும் வந்து எதுவுமே செய்யலை, என் வீடும் சேஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தாங்க லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறப்ப அதுக்கான சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. இன்னொரு விஷயம் என்னன்னு ஒரு ஸ்டோரி பார்க்குவோம். இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. அவர் வந்து, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு போர்டு எழுதி வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு நாளெல்லாம் ஆச்சு, யாருமே 1 ரூபா கூட போடலை. இதை வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்க ஒருத்தர் வந்து பார்த்தாங்க, யாருமே எதுவும் போலேன்னு சொல்லிட்டு அந்த போர்டை வந்து சிம்பிளான ஒரு சேஞ்சஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு போகிறாரு. பார்த்திங்கன்னா, அந்த போர்டு சேஞ்ச் பண்ணதுலேருந்து ரொம்ப அவர் கலெக்ஷன் அதிகமாகிடுச்சு, நிறைய பிச்சை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒரே சந்தேகமாச்சு, அந்த பிளைண்டாக இருக்கிற பர்சனுக்கு என்ன எழுதியிருப்பாங்க இதில், ஏன் இவ்வளோ இது நம்மளுக்கு காசு ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுங்கிட்டே கேட்குறாரு, என்ன எழுதுனீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுத்தி எழுதுனேன், அதனால் வந்து மற்றவங்களும் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படி என்ன எழுதுனீங்க அப்படின்னா, இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இனிமையாக இருக்குது, ஆனால் இந்த இனிமையான நாளை வந்து என்னால் தான் பார்க்க முடியல அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு மக்களும் வந்து அனுதவப்பட்டு உங்களுக்கு காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் தான் நார்மலாக மற்றவங்க செய்கிற விஷயத்தை நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்ப மற்றவங்க எல்லாருமே அதை நோட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, அதுக்கான பலன் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாகவே கிடைச்சிருது. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுவை விருந்து சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.